மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நாம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு அழகான திருத்தலம் ஸோ இந்த கார்த்திகை மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முருகனினுடைய நினைவு தான் அதுவும் செவ்வாய்க்கிழமை சென்னை பக்கத்தில் விருதாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா இந்த விருதாச்சலத்தில் கொலஞ்சி அப்பர் கோவில் அப்படின்னு இருக்குது இங்கே முருகருக்கு வந்து உருவு அப்படிங்கிறது கிடையாது பலிப்பீடத்துக்கு தான் பூஜைகள் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான முருகன் கோவில் ஜென்னலாக வந்து குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஊர் குலஞ்சி அப்படிங்கிறது மரம் இந்த குலஞ்சி காடாக இருந்த இடத்தில் சுவாமி ஸ்வயம்புவாக இங்கே இருந்திருக்கிறார் நமக்கு வந்து மூவர் சொல்லுவோம் இல்லையா முதல் மூவர் அப்பர் சுந்தரர்னு ஸோ இந்த சுந்தரர் அப்படிங்கிறவருக்கு வந்து முருகப்பெருமான் நீங்கள் காட்சி கொடுத்த இடம் இந்த கோவில் உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து விருதாச்சலத்தில் ஒரு விருதீஸ்வரர் ஆலயம் இருக்குது விருதா அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சுந்தரர் வந்திருக்கிறார் ஸோ சுந்தரர் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவர் அப்படியே கிளம்பும்போது சிவனுக்கும் பார்வதிக்கும் என்னடா சுந்தரர் வந்து நம்ம மேலே ஒரு பாட்டு பாடலையே அப்படின்னு அவருங்களுக்கு கொஞ்சம் கவலை நீ பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட கிட்ட சொல்கிறா நம்ம முருகப்பெருமான் அனுப்பலாம் சுந்தரர் வந்து என்ன நம்ம மேலே பாடாமையே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் ஸோ சுந்தரர் ஏன் பாடலை அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லை ஈசனை பற்றி பாடக்கூடிய பக்குவம் எனக்கு இன்னும் என் மனநிலை ஏற்படலைன்றதுனால அவர் பாடாமல் போயிட்டார் அப்போ அவர் கிளம்பி போனதுக்கு பிறகு முருகப்பெருமான் வந்து அவர் பின்னாடியே வந்து போகிறார் ஸோ எப்படி போகிறார்னா ஒரு திருடனின் வடிவில் முருகப்பெருமான் போயிட்டு சுந்தரர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடுறார் ஸோ சுந்தரர் வந்து யார் திருடிட்டு போனா என்ன அப்படிங்கிறது அவருடைய ஞான கண்ணால் பார்க்கும்பொழுது இது ஈசனின் செயல் முருகப்பெருமான் தான் திருடிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் பின்னாடியே வந்து போகும்பொழுது இந்த குலஞ்சி காட்டில் அவர் வந்து காட்சி கொடுக்குறார் சுந்தரரும் சிவன் மேல் பாடலை பாடுகிறார் அப்புறம் முருகப்பெருமான் அங்கே வந்து காட்சி கொடுத்துட்டு இவருக்கு அருளாசி சொல்லிட்டு போய்டுறார் ஸோ அப்படி தான் இந்த கொலஞ்சியப்பர் கோவிலில் முருகப்பெருமான் இங்கே வந்து அவருக்கு சிலை வடிவத்தில் அவர் இல்லை பலிபீடத்திற்கு தான் பூஜைகள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க இங்கே வந்து இடும்பன் கடம்பனினுடைய அந்த உருவச்சிலைகளும் இந்த ஆலயத்தில் வந்து பார்க்கலாம் இங்கே விருட்சம் வந்து குலைஞ்சி தான் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேர் மணிமுத்தாறு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் வந்து முனியப்பரும் இருக்கார் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முனியப்பர் இருக்கார் இந்த ஆலயத்தில் ரெண்டு விசேஷம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பக்தர்கள் வந்து போகிறாங்க உங்களை யாரையாவது ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகலை இல்லை உங்கள் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த கொலஞ்சியப்பர் கோயிலுக்கு போங்க இங்கே வந்து நமக்கு அந்த சீட்டு எழுதி முனியப்பரினுடைய முன்னாடி இருக்கிற வேலில் வந்து அதை நம்ம கட்டலாம் இந்த சீட்டு கட்டுற இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலருந்து இந்த கோவில் எவ்வளவு தொலைவோ ஒரு கிலோமீட்டருக்கு பத்து பீஸாக இந்த கணக்கில் தான் நம்ம அந்த ஆஃபீஸில் பணம் கட்டி அந்த இதை வந்து நம்ம வாங்கணும் வாங்கி அதில் வந்து கொலைஞ்சிய பிறகு நம்மளுடைய மனசில் என்ன குறையோ யார் உங்களை ஏமாற்றினாங்க இதில் யார்னால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க இது எல்லாமே நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை நல்லா மடித்து அந்த முனியப்பர்க்கிட்ட கட்டிடணும் இதை வந்து அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு சுவாமியினுடைய பாதத்தில் அந்த பலிப்பீடம் இருக்கு இல்லையா அந்த சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு நம்மள்கிட்ட கொடுக்குறாரு பக்தர்கள் அதில் போய் கட்டுறாங்க தொண்ணூறு நாட்களில் நமக்கு அதுக்கு விடை தெரியும் நமக்கு நம்ம எண்ணிய காரியம் எல்லாம் தொண்ணூறு நாளில் இது மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து அதை வாபஸ் வாங்கணும் ஸோ நம்ம திரும்ப போய் சுவாமிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எழுதி நம்ம வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம் பெட்டிஷன் மாதிரி இது நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் நம்ம பெட்டிஷன் வந்து சுவாமிகிட்ட நிறைவேறியவுடன் நம்ம திரும்ப போய் அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடலாம் ஸோ இது அந்த ஆலயத்தில் முறையாக இருக்குது இப்போமும் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு போனீங்கன்னா இதை வந்து எழுதி நீங்கள் பண்ணலாம் ரெண்டாவது இந்த ஆலயத்தில் இன்னொன்று சிறப்பு என்னென்னா வேப்ப எண்ணெய் இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு என்ன மாதிரியான தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருந்தாலும் இந்த ஆலயத்தில் நீங்கள் வணங்கலாம் வேப்ப எண்ணெயை இந்த எண்ணெயை வந்து சுவாமிகிட்ட வச்சு அந்த அர்ச்சகர் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு உடலில் வந்து தடவிக்கிறது ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது யாராவது இறந்துட்டு அங்கே தீட்டு யாராவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் தீட்டெல்லாம் இருந்தால் அந்த நாட்களில் அதை அவாய்ட் பண்ணிடணும் மற்றபடி இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்பெல்லாம் தடவிட்டு குளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாக போயிடும் ஸோ இந்த கொலஞ்சியப்பர் கோவில் வந்து அவ்வளோ விசேஷமான கோவில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடியது அடுத்தது வந்து பிறந்த குழந்தைய இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்த பிறந்து தொண்ணூறு நாட்கள் அவங்க வீட்டில் வந்து சட்டையே போடாமல் வச்சுருப்பாங்களாம் அந்த குழந்தைக்கு வந்து துணியை உடுத்த மாட்டாங்களாம் அந்த தொண்ணூறு நாள் போனதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து இந்த குளஞ்சிய வச்சு குழந்தையை எடுத்து அங்கே தான் வந்து சட்டையை வந்து அணிவிப்பார்களாம் அவ்வளோ ஒரு முருகன் கோவிலில் அதுவும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு உன்னதமான ஒரு கோவிலாக இந்த கொலஞ்சியப்பர் கோவில் வந்து இருக்கு இது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைந்திருக்கிறது இந்த ரூபம் இல்லாத இப்போ முருகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலோடு அப்படி தானே வந்து நம்ம முருகனை வந்து ஜென்ரலாக பார்ப்போம் இந்த ஆலயத்தில் என்ன வித்தியாசம்னா முருகனுக்குன்னு வந்து ஒரு உருவம் என்பது கிடையாது அந்த பலிப்பீடத்திற்கு தான் அவங்க எல்லா பூஜையுமே வந்து பண்றாங்க முருகன் இங்கே அந்த ரூபத்தில் அவர் தோன்றி மறைந்ததாக இந்த ஸ்தல வரலாறு வந்து நமக்கு சொல்லுது ஸோ செவ்வாய்க்கிழமை சஷ்டி விசாக நட்சத்திரம் இப்படி முருகனுக்கு உகந்த நாட்களில் நம்ம சென்று இங்கே குலஞ்சியப்பரை வந்து வணங்கலாம் இங்கே முனியப்பருக்கும் ரொம்ப விசேஷம் நான் சொன்னது போல ஸோ அமாவாசை நாட்களில் நம்ம முனியப்பருக்கு போயிட்டு சுவாமியை வணங்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று நமக்கு ரொம்ப நாளாக சொத்து தகராறு போயிட்டுருக்கு இல்லை ரொம்ப நாளாக நம்ம வழக்கெல்லாம் முடியாமல் இருக்குது அப்படின்னா இங்கே போய் அந்த சீட்டு எழுதி கட்டுற வ இதை நம்ம பண்ணிட்டு வந்தால் தொண்ணூறு நாளில் நமக்கு நல்லது நடக்கும் வரப்பிரசாதியாக முருகன் இருக்கிறார் அதுவும் இப்போது இந்த கலியுகத்தில் வந்து கண்கண்ட தெய்வம் வந்து கலியுக வரதுன்னு சொல்லுவோம் முருகப்பெருமானே ஸோ எப்பொழுதும் நம்ம வந்து ஒரு அறுபடை வீடு முருகனை வந்து இப்படி தான் இந்த ரூபத்திலலாம் பார்த்துருக்கோம் இந்த கொலஞ்சியப்பர் கோவில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குது ஸோ இங்கே துலாபாரம் கொடுக்கலாம் அவங்க பிரார்த்தனைகளில் நீங்கள் துலாபாரம் கொடுக்கலாம் மொட்டை அடிக்கலாம் சுவாமிக்கு இங்கே காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் உற்சவம் நடக்கிறது நிறைய பேர் வந்து இங்கே பால் காவடி எடுப்பாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து முருகனுக்கு வந்து அழகு குத்துறது ரொம்ப விசேஷம் குலஞ்சியப்பருக்கு ஸோ முருகப்பெருமானுக்கு இங்கே அழகு குத்துறதோ இல்லை வந்து மொட்டை அடித்து காவடி எடுக்கிறதோ பால் குடம் எடுக்கிறதோ பால் காவடி எடுக்கிறது பங்குனி மாதம் வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் சித்ரா பௌர்ணமியும் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம்தான் ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே வந்து பால் குடம் எடுக்கிறது முருகனுக்கு வந்து காவடி எடுக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க ஸோ எந்த எந்த நாட்களில் வேணாலும் நம்ம போய் முருகனை வணங்கலாம் எப்படிப்பட்ட ஒரு மனக்கஷ்டம் இருந்தாலும் கொலஞ்சியப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமான் விருதாச்சலத்தில் அருள் பாலிக்கிறார் கொலஞ்சி காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அந்த தீர்த்தம் இங்கே இவர் வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பதை நமக்கு கொடுப்பதற்கு இந்த கொலஞ்சியப்பரை நாம் நம்பி சென்றால் கைவிடுவதே கிடையாது நீங்கள் இது வரைக்கும் போகல இந்த கோயிலுக்கு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு சென்று உங்கள் அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் குலஞ்சியப்பர் ஆலயத்தை பற்றின விவரங்களும் அந்த ஆலயத்தினுடைய அதிசயத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்